வணக்கம். இன்றைக்கி நாங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா லைவில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு காரணத்தினால எங்களுக்கு இன்றைக்கி ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிச்சு. ஒன்று ஒரு ஃபண்டமெண்டல் ரீசன், ஆர்பிஐ ஒரு காரணம். இன்னொரு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக எங்களுக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பார்க்கல எங்களுக்கு செல்லிங் என்ட்ரி வந்து கிடச்சிச்சு. ஸோ செல்லிங் என்ட்ரி அந்த ரெண்டு நியூஸையும் கம்பேர் பண்ணிவிட்டு ஓகே நீ ஓவரால் ட்ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் நாங்கள் இன்றைக்கி வந்து செல் சைடு எடுத்துகிட்டு ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜ் லோட் ஆகும். அது இன்னும் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டெட், இண்டிகேட்டர் ஓரியன்டெட் வீடியோஸ் இருக்குது. அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். மார்க்கெட் நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் அஸ் யூஷுவலாக நேற்று போலே மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங்கில் பாசிட்டிவாக இருந்துச்சு. மார்க்கெட்டும் வந்து ஓப்பனிங்லே கேப் அப்பு, மார்க்கெட் நல்லா ஏறிச்சு, பாசிட்டிவாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ மார்க்கெட்டினுடைய ஓவரால் ட்ரெண்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து இன்னமும் செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. என்ன தான் மார்க்கெட் ஏறினாலும் ஓவரால் ட்ரெண்டு செல்லிங் ட்ரெண்டுன்றது மாறாது. ஏன்னா அந்தளவுக்கு மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு. ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3 டேஸ் ஏறுறதுனால மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் பாசிட்டிவாக வந்து மாறிடாது. ஓவரால் ட்ரெண்டு எப்பயும் என்ன இருக்கோ, நெகட்டிவ் ட்ரெண்ட் இருக்குன்னா அப்போ மார்க்கெட் இறங்கும் போது தான் வேகமாக இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம். ஓவரால் ட்ரெண்ட் பாசிட்டிவாக இருக்குன்னா மார்க்கெட் ஏறும்போது கொஞ்சம் வேகமாக ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஓவரால் ட்ரெண்டை பேஸ் பண்ணியும் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேரிஷ் ட்ரெண்ட் எப்பயுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், அதாவது செல்லிங் ட்ரெண்டுக்கு. ஸோ செல்லிங் ட்ரெண்டில் எப்பயுமே மார்க்கெட் நல்லாவே வந்து இறங்கும். நார்மல் மார்க்கெட்லேயே நல்லா இறங்கும்போது செல்லிங் ட்ரெண்டில் ஈஸியாகவே வந்து இறங்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி செல்லிங் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு ஃபண்டமெண்டலாக ஒரு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி ஆர்பிஐயில் வந்து 10 o'clock வந்து மீட்டிங் வந்து ஆக்சுவலி இருந்துச்சு. அதாவது இன்றைக்கி வந்து ரெப்கோ ரேட் கட் பற்றி மீட்டிங் வந்து போச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் கட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, அது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ அது எங்களுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, ரெப்கோ ரேட் கட் பண்ணால் மார்க்கெட் வந்து இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதனால் மார்க்கெட்டில் செல்லிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஃப்யூச்சர் கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமாக இருக்கனாலும் சேஃப்டி வைஸில் ஆப்ஷனில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி புட் ஆப்ஷனில் போனோம். அடுத்து எங்கள் ஸ்ட்ராட்டஜி படியும் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி எடுக்கணும் என்னதான் இருந்தாலும். ஸோ என்ட்ரி எடுக்கிறதுக்கு கரெக்டான ஒரு டைமிங்க்கும் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனில் வந்து எடுத்தோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி புட் ஆப்ஷன் 7500 புட் ஆப்ஷனில் போயிட்டு இன்றைக்கி ட்ரேட் பண்ணோம். வெறும் 2 லாட் எடுத்து ட்ரேட் பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 250 இருக்கும்போது என்ட்ரி வந்து எடுத்தோம். எங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து 10,000 கிட்டக்க வந்து வந்துருச்சு. ஸோ அதனால் இப்போதைக்கு 2 லாட்டை வந்து செல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்புறம் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து அப்பப்போ புக் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்களும் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா உங்களாலேயும் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஃபண்டமெண்டல் ரீசன் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களால் மார்க்கெட் ஏறுமா இறங்குமான்னு தெரிய முடியும். ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா என்ட்ரி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டிங்க அப்படின்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் சரி, உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.